ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம்ப்ளே. நான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, போலஸ் சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியன் போலஸ் சேலஞ்சை பற்றி பார்ப்போம் நண்பா. அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ போடுற எல்லா வீடியோஸ்லேயும் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டால் அதில் ரெண்டு பேர் அதை பண்ணிடுறாங்க. அது என்னென்ன க்வெஸ்சன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோ, என்கிட்ட வந்து யூசி வந்து கொஞ்சம் குறையுது, இதை வந்து எப்படி நான் பை பண்ணுறது? அதேமாதிரி ப்ளே ஸ்டோர் ரெடீம் கோடு பை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது. ப்ரோ, நான் ஆல்ரெடியே ரெடீம் கோடு வச்சுருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறது? அதை விட அதிகமாக கேட்ட க்வெஸ்சன் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ போனஸ் சேலஞ்சாக போகிறோம், போனஸ் சேலஞ்சில் இருக்க ரிவார்ட்ஸை வந்து பை பண்ண முடியுமா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நண்பா. முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் சேலஞ்ச் வரும். போன வாட்டி இந்த கிளிச் இருந்தது, அதாவது சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் சேலஞ்சே வரலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கெஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆகிடுச்சு, ஆனாலும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் போனஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு வாரத்தில் கூட வரலாம். அப்படி வரலைன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு போனஸ் சேலஞ்ச் வர சான்ஸ் இல்லை நண்பா. ஆனால் இதோட வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கேன் இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெடீம் பண்ணி எடுத்துக்க முடியும் ஈஸியாக. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நண்பா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை செட்டிங்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டுன்னு இருக்கும். அந்த டோர்னமெண்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு பப்ஜி பேன் ஆனவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது நண்பா, ஆனால் பேன் ஆகாதவங்களுக்கு ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா காயினை வச்சு உங்களால் வந்து யூசியை வந்து ரெடி பண்ணி முடியும். அப்படி ரெடீம் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் விபிஎன் யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பர் இருக்கிற காயின்ஸை வந்து உங்களால் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் நண்பா. அப்படி இந்த நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே போனஸ் சேலஞ்ச் வரலைன்னா கண்டிப்பாக இந்த சீசன் வந்து போனஸ் சேலஞ்ச் வரத்துக்கான சான்ஸ் இருக்காது. ஏன்னா அது இந்தியாவில் பேன் பண்ணதுனால கண்டிப்பாக வரத்துக்கான சான்ஸ் இருக்காது நண்பா. அதே மாதிரி யூசி எப்படி பை பண்ணுறதுன்னு வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாரின் கண்ட்ரினீஸில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களாண்ட சொல்லி யூசி பை பண்ணிங்க, அதுதான் ஈஸியானவே. மற்றபடி வேறு எதனா பண்ணி யூசி பை பண்ணியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா அது வந்து கிளிச் ஆகிடும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க யாரானா சொல்லி, மலேசியா சிங்கப்பூர் அதில் இருக்கிறவங்க யாரானா சொல்லி கண்டிப்பாக வந்து யூசியை வந்து பை பண்ணிங்கம்பா. அதே மாதிரி வந்து இப்போது ரெடீம் கோடு வந்து நான் ஆல்ரெடியே பை பண்ணி வச்சுருக்கேன், அந்த கோடு யூஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதேமாரி புதுசாக யாரும் ரெடீம் கோடு வந்து வாங்காதீங்க, வாங்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், பப்ஜியில் வாங்க முடியாது, பட் ரெடீம் கோடு வந்து உங்களால் எடுக்க முடியும். பப்ஜியில் வந்து பை பண்ண முடியாது, ஏன்னா பப்ஜி பேனில் இருக்குது. அதனால் யாரும் வந்து ரெடீம் கோடு வந்து புதுசாக வாங்காதீங்க, ஆல்ரெடி வச்சுருக்க கோடு வச்சுருங்க. யாரும் மிஸ் பண்ணுற போகிறீங்க, கண்டிப்பாக ஒன் டைம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா வாய்ப்பு வரும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அதனால் யாரும் ரெடீம் கோடையும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. போனஸ் சேலஞ்சும் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நம்புவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசி வந்து போன சீசன் பேன் ஆகுதுன்னு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் போனஸ் சேலஞ்ச் வந்தால் மட்டும்தான் உண்டு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதேமாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நண்பா ஏன் இன்னும் போனஸ் சேலஞ்ச் வரலன்னு சொல்லிட்டு. எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நண்பா. ஆல் ஆஃப் யூ, பை பை, டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.